இயற்கையின் தூண்டுதலின் பேரில் எவ்வாறு மோட்டிவ் உருவாக்கப்படுகிறது என்பதை இந்த செயல்முறை விளக்கத்தில் பார்க்க இருக்கிறோம். எந்த ஒரு பொருளையும் வைத்து நாம் பலவிதமான டிசைன்களை உருவாக்கலாம் என்ற விஷயம் நாம் எல்லோரும் அறிந்ததுதான். இயற்கையின் உந்துதலால் நாம் பல்வேறான மரங்கள், இலைகள் அல்லது பூக்களிலிருந்து ஒரு பிரேரணை பெறப்படுகிறோம். திரையில் பார்த்து கொண்டிருப்பது மாதிரி பூக்கள் இலைகளிலிருந்து கிடைத்த தூண்டுதலினால் நாம் வரைந்து கொண்டிருக்கும் இந்த மோட்டிவ் கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டது போல் மோட்டிவ் என்பது எந்த ஒரு மாதிரி வடிவத்தையும் நிர்ணயிக்கும் ஒரு சின்ன வடிவம் என்பதனால் நாம் இந்த சின்ன மோட்டிஃபை கொண்டு ஒரு பூ இலை கொண்ட ஒரு மோட்டிவ் வரைய இருக்கிறோம். ஒரு பூவை கொண்டு ஒரே பூவை கொண்டு மறுபடி அமைத்து இதில் இலைகள், சின்ன முட்டுக்கள், கிளைகள் முதலியவற்றை அமைத்து பூவை அல்லது இந்த மாதிரியை பெரிதாக்கி சின்ன அல்லது பெரிய மோட்டிவ் அமைக்க முடிகிறது. நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கும் இயற்கையிலிருந்து எடுத்து அதற்கு ஒரு சிறு மாற்றம் கொடுத்து மிகவும் அழகான ஒரு மோட்டிஃபை அமைத்து அதன் மூலம் அழகான மோட்டிஃப் அல்லது அழகான டிசைன் ஏற்படுத்த முடியும் என்பதை உணர்கிறோம். நாம் அன்றாட வாழ்வில் அக்கம் பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஐந்து இதழ் கொண்ட ஒரு பூவும் ஆகும். நாம் எதிர்பார்த்த ஒரு சின்ன மோட்டிவ் இயற்கையான அமைப்பில் தயாராகிவிட்டது. இந்த சின்ன மோட்டிவ் நாம் அமைக்க இருக்கும் இந்த பெரிய டிசைனில் எந்த அளவுக்கு உபயோகப்படப் போகிறது என்பதை கவனிக்க வேண்டும்.
வரைந்து வைத்துள்ள பூக்களுடன் இலைகளை இணைத்து விடுவதனால் இந்த ஒரு சின்ன பூவும் இலையும் சேர்ந்து ஒரு பெரிய மோட்டிஃபாக உருமாறி நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒரு சின்ன மொட்டும் அமைத்து கொண்டு விட்டோம். இவ்வாறாக இவை எல்லாவற்றையும் இணைத்து மோட்டிஃப் பெரிய அளவில் பெரியதாக மாற்றிக்கொள்ளலாம். மோட்டிஃப்களை பல வகைப்படுத்தலாம். ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் மூலமாக கூட மோட்டிஃப்களை தயார் செய்யலாம். மோட்டிஃப் சிறியதாகவும் அல்லது பெரியதாக கூட இருக்கலாம். இப்படியாக மோட்டிஃப் எவ்வாறு உருவாக்குவது, அமைப்பது என்று நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறோம். ஸ்கிரீனில் பார்ப்பது போல் நமக்கு ஒரு அழகான டிசைனும் மற்றும் மோட்டிஃப் அமைந்துவிட்டது. முதலில் நாம் செய்தது ஒரு சின்ன அளவு மோட்டிஃப் ஆகும். இதையே மேலும் பெரிதாகவும் மாற்றிக்கொள்ளலாம். சின்ன சின்ன பூக்களின் மூலமாக மோட்டிஃப்களை எவ்வாறு பெரிது பண்ண முடியும் என்பது தெளிவாக திரையில் காண்கிறோம். இறுதியாக நமக்கு ஒரு பெரிய மோட்டிஃப் முடிவடைந்து விட்டது. இதே மாதிரி வடிவியல் வடிவங்களை வைத்தும் மோட்டிஃப் தயார் செய்யலாம் என்பதை நாம் முன்பே பார்த்துள்ளோம். இப்பொழுது காண்பிக்கப்படும் மோட்டிஃப் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் மூலம் செய்யப்பட்ட ஒரு மோட்டிஃப் ஆகும். முதலில் இயற்கையிலிருந்து கிடைக்கும் பொருள்களை மூலமாக வைத்து, அதாவது ஆதாரமாக வைத்து மோட்டிஃப் தயார் செய்து கொண்டோம். இப்பொழுது ஜியோமெட்ரிக்கல் வடிவங்களை வைத்து ஒரு சின்ன மோட்டிஃப் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதையே எவ்வாறு ஒரு பெரிய ரூபத்தில் மாற்றி மோட்டிஃபை வடிவமைக்கப் போகிறோம் என்பதை பார்க்க இருக்கிறோம்.
இதற்கு முதல் படியாக ஒரு சதுரம் வரைந்து கொள்ள வேண்டும். மோட்டிஃப் ஒரு இதற்கு முதல் படியாக ஒரு சதுரம் வரைந்து கொள்ள வேண்டும். இதில் அமைக்க போகும் மோட்டிஃப் ஒரு ஜாமெட்ரிக்கல் வடிவத்தில் இருக்கும். இதற்கான தூண்டுதல் கூட நமக்கு இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெற்ற பூ இலைகளே ஆகும். ஆனால் அதற்கு வடிவியல் வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் முதற்படியாக ஒரு வட்டம் வரைய வேண்டும். அதற்கு பிறகு ஒரு பூவிதழுக்கு ஒரு வடிவியல் ரூபம் கொடுத்துள்ளோம். இவ்வாறாக பூ தயார் செய்யப்பட்டுவிட்டது. இலையை கூட நாம் வடிவியல் உருவம் கொடுத்து அமைத்துவிட்டோம். கடைசியாக இந்த மோட்டிஃப்களின் உதவியுடன் ஒரு அழகான டிசைன் அமைக்கலாம். இந்த பாடத்தில் நாம் முன்பே படித்தது போல் மோட்டிஃப் எந்த வகையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவை ஜாமெட்ரிக்கல் அல்லது ஃப்ளோரல் அல்லது கர்வ்டு ஷேப்பாகவோ இருக்கலாம். எந்த ஒரு டிசைனுக்கும் மோட்டிஃப் ஒரு ஆரம்ப அடிப்படை என்பதும் நாம் ஒரே மாதிரியான மோட்டிஃபை வைத்து டிசைனை பெரிதாக்கி கொண்டே போகலாம் என்பதும் தெரிய வருகிறது. மோட்டிஃப் ஒரு வடிவியல் உருவத்தில் அமைய பெற்றுள்ளது.
இதை வைத்து பல்வேறு வகையான டிசைன்கள் அமைத்து கொள்ள இயலும் என்பதை ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான பெரிய மோட்டிஃப் அமைக்கப்பட்டு விட்டதை பார்க்கிறீர்கள். ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்பின் அடிப்படையிலும் ஒரு பெரிய மோட்டிஃப் அமைக்கப்பட்டு விட்டதையும் திரையில் காண்கிறோம். முற்றிலும் இதே மாதிரியான வடிவியலின் மோட்டிஃப் மற்றும் வடிவியலின் மோட்டிஃபின் மற்றொரு உதாரணத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த செய்முறை பயிற்சியில் இயற்கையின் தூண்டுதலை அடுத்து அதற்கு ஒரு வடிவியல் உருவம் கொடுத்து ஒரு மோட்டிஃப் உருவாக்கலாம். இதற்கான ஒரு உதாரணத்தை ஏற்கனவே பார்த்துள்ளோம். மற்றொரு உதாரணத்தையும் காணவிருக்கிறோம். இதன் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு உருவத்தினால் எந்த விதமான ரூபத்திலும் மாற்றலாம் என்பது, மேலும் அதை வைத்து ஒரு அழகான மோட்டிஃப் தயார் செய்து கொள்ளலாம். எந்த வடிவமைப்பிற்கும் ஆதாரமானது ஒரு சின்ன மோட்டிஃப் ஆகும்.
உங்களுக்கு பூ இலையை ஒரு வடிவியல் அமைப்பில் காண்பிக்கப்படுகிறது. இதன் உதவியால் ஒரு பெரிய மோட்டிஃப் வரைந்து கொள்வோம். மோட்டிஃப் வரைய ஏதுவாக முதலில் ஒரு ஸ்குவேர் வரைய வேண்டும். இதுவரை நீங்கள் மோட்டிஃப் தயாரிப்பதில் 3 உதாரணத்தை பார்த்துள்ளீர்கள். 2 உதாரணத்தில் இயற்கை மற்றும் நம் சுற்றுப்புறத்தில் நிறைந்து கிடப்பவைகளை கொண்டு மோட்டிஃப் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பதை பார்த்தோம்.